உங்களை எல்லாருமே மதிக்கணும், நீங்கள் எங்கே போனாலும் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற 5 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களை எல்லாருமே மதிப்பாங்க. மொதல் பர்சனல் க்ரோத், அதாவது உங்களோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக சிந்திக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் அந்த சுயமாக சிந்திக்கிறது பார்த்தீங்களா, அது வந்து உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களை நீங்களே முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எது வரும் எது வராது, அதாவது அந்த வராததை நம்ம வந்து எப்படி வர வச்சுக்கலாம், எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கிட்டே வந்து நிறைய குறைகள் இருக்கும், நிறைய நிறைகள் இருக்கும், நிறைய உங்கள்கிட்ட வந்து எல்லாமே கலந்து இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே பர்சனலாக டெவலப் பண்ண ஆரம்பிங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து டெவலப் ஆக ஆக, அதாவது பர்சனலாக சொல்கிறேன், பர்சனலாக டெவலப் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா முன்னாடி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, இப்போது உங்களை நீங்களே செல்ஃபாக அனலைஸ் பண்ணிவிட்டு நாம் யார், நாம் எப்படி இருக்கணும், நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக உங்களை நீங்களே க்ரோ பண்ணிக்கும் போது, உங்களை வந்து நீங்களே க்ரோத் ஆகிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும், அதையெல்லாம் தாண்டி உங்களை மொதல் உங்களுக்கே பிடிக்கும். ஸோ உங்களை வந்து நீங்களே வந்து வளர்த்திக்க பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், எது வரும் எது வராதுன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு திட்டமிடுதல் எடுத்து எது எது இதெல்லாம் வருமோ அதை வந்து இன்னமும் இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். செல்ஃபாக சொல்கிறேன், அண்ட் செல்ஃபாக சிந்திங்க, அண்ட் எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃபாக பண்ணும் பொழுது உங்களோட பர்சனல் க்ரோத் வந்து டெவலப் ஆகும். அண்ட் அடுத்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். எவ்வளோ தான் நம்ம வந்து நிறைய படிகளை வந்து ஏறிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து சுயமாக நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும். அடுத்தடுத்த படியில் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்தாலும் அதை நான் வந்து தாங்கிட்டு அடுத்தடுத்த படியில் ஏறிக்கிட்டே இருப்பேன். அதாவது நம்மளோட லைஃப்பை சொல்கிறேன், நம்மளோட ட்ரீமை சொல்கிறேன், நம்மளோட பேஷன் எழுதிப்பே நான் வந்து கலந்து சொல்கிறேன். ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வந்து எப்போவுமே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது வந்து ஒரு டீஃபால்ட்டாகவே நம்மளோட பாடியில், நம்மளோட மைண்டில், நம்மளோட மனசில் எல்லாத்துலேயுமே வந்து டீஃபால்ட்டாகவே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் புது புது விஷயங்களை வந்து தைரியமாக ரெகுலராக ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷன் உங்களால் வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து சுய நம்பிக்கை, அதாவது உங்கள் மேலே வந்து உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மற்றவங்க வந்து உங்களை வந்து நம்பவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து செஞ்சால் தப்பாக தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, அதை வந்து செய்ய ஆரம்பித்தாலும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அது தப்பாக தான் போகும். ஏன் அப்படின்னா, உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லாத போது அந்த செயல்கள் வந்து எல்லாமே தப்பாகவே போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக யாருமே வந்து உங்களை நம்ப மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை வந்து நீங்களே நம்ப ஆரம்பிங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து வளர்த்திக்கோங்க. அது இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, பட் டே பை டே நம்ம வந்து வளர்த்திக்கலாம். எது செஞ்சாலும் சரி, எப்படி வளர்த்திக்கலாம் அப்படின்னா, அதான் சொல்கிறேன், எது செஞ்சாலும் சரி, சின்ன விஷயங்கள் செஞ்சாலும் சரி, பெரிய விஷயங்கள் செஞ்சாலும் சரி, இது நடக்கும், இது நல்லதாகவே முடியும், இது வந்து ஒரு குட் ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அப்படியே அந்த நாட்கள் போக போக அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களையே அறியாமல் அது வந்து அதிகமாகிடும் உங்கள்கிட்ட. ஓகேவா? ஸோ சுய நம்பிக்கை, அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப வேணும், ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எங்கே போய் சர்வே பண்ணாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை மொதல் டெவலப் பண்ணிக்கோங்க. அண்டு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், சில பேர் பார்த்தீங்கன்னாங்க அந்த எமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி காமிக்கிறதுனே தெரியாது, எங்கே காமிக்கிறதுனே தெரியாது. இப்போ வந்து கோவம் வர இடத்துல வந்து, அதாவது சில இடத்துல வந்து கோவம் நம்ம படணும், சில சுச்சுவேஷனில் கோவப்படணும், அப்போ நம்ம கோவப்படாமல் நாம் பாட்டுக்கு அப்படியே கம்முன்னு வந்துடுவோம். எந்த இடத்துல கோவமே தேவையில்லை, இந்த சுச்சுவேஷனில் கோவமே வர தேவையில்லையே, கோவம் எதுக்கு நம்ம பட போகிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நமக்கு கோவம் வரும். ஸோ இது வந்து இந்த எமோஷன், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து கையாளுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கலன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே அந்தந்த எமோஷனை காமிக்கணுமோ நம்ம அதை வந்து காமிச்சிடணும், மனசுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து தேக்கி வச்சுக்கக்கூடாது. அண்ட் அதை வந்து எந்த அளவுக்கு காமிக்கணும், அதை நம்ம வந்து எப்படி கையாளணும், ஸோ இவ்வளோ வெரைட்டி இருக்குது அதில். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக நான் சொல்கிறேன். அந்த எமோஷன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போது உங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில அவமானங்கள் ஆகிருக்கலாம், சில ரிஜெக்ஷன் இதெல்லாம் ஆகிருக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து வாய்விட்டு அழுகணும், கத்தணும்னு சொல்லிட்டு தோணும்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து பண்ணிடுங்க, அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்க வேணாம். அதை பண்ணிவிட்டு இந்த கத்திட்டு இந்த அழுதுட்டு அதெல்லாம் வந்து யாருமே இல்லாமல் தனியாக சொல்கிறேன், அதெல்லாம் அந்த எமோஷன்லாம் வெளியே வந்துடும், அடுத்த நாள் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுங்க, அப்படியே உக்காந்துடக்கூடாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு, ஒரு அப்செட்டான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அழுகணும்னு தோணுச்சுன்னா அழுதுருங்க, அழுதுட்டு அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க. ஆட்டோமேட்டிக்காக அதாவது உங்களை வந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நிறைய சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட எமோஷன் வந்து அதுவே அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நீங்கள் வந்து வளர்த்திக்கிட்டே ஆகணுங்க. நிறைய பேர் சொல்லுவான், டேய் நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன் எனக்கு இருக்கடா, நான் வந்து அந்த கம்யூனிகேஷனை சொல்லலை, இங்கிலீஷ் தமிழ் கன்னடம் மலையாளம் நான் வந்து அது எதுவுமே பேசலை. கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம், நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, நம்மளோட அந்த லிசனிங் பவரு, அந்த அதாவது நம்ம சொல்லி கொடுக்குறது எப்படி இருக்குது, நம்ம சொல்கிறது எப்படி இருக்குது, நம்ம சொல்கிறது அவங்க கவனிக்கிறாங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது. ஒரு உரையாடல் கூட வச்சுக்கலாம், அதான் ஒருத்தனுக்கும் நடக்கிற அந்த உரையாடலை அந்த கம்யூனிகேஷன் எப்படி கம்யூனிகேட் பண்ணி அந்த விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க, அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருக்கணும், அதாவது போல்டாக இருக்கணும், ஒரு பதட்டமே இல்லாமல், ஒரு தயக்கமே இல்லாமல், எப்படி சொல்கிறதுனா அடித்தா நெத்தியடி அப்படின்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா, கரெக்டாக பக்காவாக பேசணும், கிளியர் கிறிஸ்டலாக பேசணும். தேவையில்லாத இந்த லூஸ் டாக்கிங்லாம் பேசுவாங்களே, இப்போது ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல வந்து தேவையில்லாமல் எங்கெங்கேயோ இருக்கிற வார்த்தையை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு அதில் வந்து அதை அப்படியே பில்ட் பண்ணி தேவையில்லாமல் என்ன எக்ஸ்ட்ராலாம் போட்டுலாம் பேசுவாங்களே, அதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பட் ஆனால் ஆப்போசிட்டில் வந்து ரிசீவ் பண்ணுற ஆட்களுக்கும் ஆடியன்ஸுக்கு பீப்புள்ஸுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மோஸ்ட்லி அதை வந்து லைக் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து வள வளா கொல கொலான்னு பேசுனீங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஜோன்லேயே பேசியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க, உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணதை பார்ப்பாங்க, உங்களோட வாயை வந்து மூடதை பார்ப்பாங்க. ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எந்த அளவுக்கு மெச்சூர்டாக ஒரு பாசிட்டிவாக நெகட்டிவாக இல்லாமல் ஒரு பாசிட்டிவாக ஒரு என்ஹான்சிங்காக இருக்கோ அப்போ நிச்சயமாக நீங்கள் டெவலப் ஆவீங்க. நிறைய புது பீப்புள்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க, நிறைய பேர் உங்களை வந்து மதிப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணியே தான் ஆகணும், ஓகேவா. அடுத்து கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா ப்ரொடக்டிவிட்டி. உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வேலை அமைஞ்சாலும், ஒரு சூப்பரான ஒரு சரௌண்டிங் அமைஞ்சாலும், ஒரு சூப்பரான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சாலும், அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் முதல் அந்த ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக மாறணும், ஓகேவா. அதாவது எதுலேயுமே நாட்டுமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து யாருக்குமே இருக்க மாட்டேங்குது, எதுலேயுமே நாட்டம் இருக்க மாட்டேங்குது, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அப்படி அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, உங்களை வந்து யாருக்குமே பிடிக்காதுங்க. எப்போவுமே சுறுசுறுப்பாக துரு துருன்னு ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற பசங்களை பாருங்களே, அவங்கக்கிட்ட வந்து நிறைய கூட்டங்கள் வந்து அலமோதிக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வைப் வந்து எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்படி பழக ஆரம்பிப்பாங்க. நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டியே இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் சொங்கியா அப்படியே தொங்கி போய் கிடந்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததுக்கப்புறம் எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கலாம். சரி, ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி ஓகே, டயர்டாகுது, கொண்டாரம் உட்காந்து அதெல்லாம் ஓகே, பட் காலையில் எழுந்ததுக்கப்புறம் எவ்வளோ சுறுசுறுப்பாக எப்படி இருக்கலாம். பட் அப்போவே வந்து நிறைய பேர் சொங்கி மாதிரி தொங்கிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாருக்குங்க பிடிக்கும், நம்மளை யாருங்க மதிப்பா. ஸோ திங்க் அபவுட் தட். எப்பொழுதுமே வந்துன்னு பார்த்தீங்கன்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி சுறுசுறுப்பாக ப்ரொடக்டிவிட்டியாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து நிறைய பேர்த்து வந்து அப்படியே ஈர்ப்போம், புல் பண்ணி நம்ம பக்கம் இழுக்க வந்து அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ எப்போவுமே சுறுசுறுப்பாக இருங்க. அதாவது இந்த சோர்ந்து போகிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசுலேயும் இருக்குது, அந்த உடல் அளவுலேயும் நிறைய இருக்குது, பட் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு, பட் மேஜர் டைமில், ஓகேவா, மேஜர் நான் வந்து தூங்காமையே நீங்கள் வந்து அப்போல இருங்க சொல்ல வரல, எப்போ ரெஸ்ட் வேணுமோ அப்போலாம் எடுத்துகிட்டு, பட் மற்ற டைமில் ஒர்க் பண்ணுற டைமில் பீப்புள்ஸ்லாம் கூட இருக்கிற டைமில் வந்து சொங்கி மாதிரி இருக்காமல் நல்லா ஹாப்பியாக எனர்ஜெட்டிக் பர்சனாக சுறுசுறுப்பாக துள்ளி குதிச்சுட்டு இருங்க. நிச்சயமாக உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும், உங்களை எல்லாருமே மதிப்பாங்க. நான் சொன்னதை எல்லாத்தையுமே யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.